தமிழ்நாட்டில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் தொடங்கப்பட்ட இளைஞர் பாசறையில் பெரியகுளம் தொகுதிக்குட்பட்ட 16வது வார்டு செயலாளராக நியமிக்கப்பட்ட ஜெயப்பிரதீப் இன்று வரை அதே பொறுப்பில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். 2007-2008 காலகட்டத்தில் ஆண்டிப்பட்டியில் இளைஞர் பாசறைக்கான பயிற்சி மையத்தை ஜெயலலிதா நேரடியாக தொடங்கி வைத்தார். அந்த பயிற்சி மையத்திற்கான ஏற்பாடுகள், நலத்திட்ட உதவிகளுக்கான ஏற்பாடுகளை ஒரு வார காலத்தில் ஜெயப்பிரதீப் கச்சிதமாக செய்து முடித்தார். அப்போதுதான் யார் இந்த ஜெயப்பிரதீப் என அனைவரின் கவனமும் அவர் பக்கம் திரும்பத் தொடங்கியது. அதிமுகவில் இணைந்து 20 ஆண்டுகளை கடந்த நிலையிலும் கட்சியில் பொறுப்போ தேர்தலில் நிற்க வாய்ப்போ என யாரிடமும் ஜெயப்பிரதீப் கேட்டதில்லை என கூறுகின்றனர் அவரது ஆதரவாளர்கள். தந்தை 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், பல்வேறு முக்கிய இலாக்காக்களை கைவசம் வைத்திருந்தவர், ஜெயலலிதாவுக்கு தீவிர விசுவாசியாக திகழ்ந்தவர் என்பதை சற்றும் பயன்படுத்தாமல் கட்சியின் அடிப்படை உறுப்பினராகவே இன்றளவும் இருந்து வருகிறார்.